வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸ் ரிலேட்டடாக வந்துருக்கக்கூடிய அப்டேட் என்ன, அதே மாதிரி அரியர் எக்ஸாம் ரிலேட்டடாக வந்துருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் ரிலேட்டடாக வந்துருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாமலே வந்து எல்லாருமே ஆல் பாஸ் அப்படின்னு போட்டதுனால எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணலையே, ஸோ அந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து திரும்ப ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் தான் வந்திருக்கு. இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக எக்ஸாம் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சில தவிர்க்க முடியாத இந்த பேரிடர் காலத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமை கேன்சல் பண்ணும்போது திரும்ப ரீஃபண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணதுனாலையும் திரும்ப வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் அப்டேட். ஸோ அடுத்து செகண்ட் வந்து அரியர் எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா, யூஜிசி வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசு வந்து அவங்க என்ன தெரிவித்தாங்களோ அதை தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பின்வாங்கவே இல்லை. நிறையா பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்து வந்து ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி வருமா அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ கோர்ட்லேருந்து நமக்கு என்ன மாதிரியான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதை தான் வந்து நம்ம ஏற்றுக்க முடியும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கருத்து கணிப்புகளெல்லாம் வந்து நம்ம நம்ப வேணாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஒரு விஷயம் ஹியரிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து எந்த கருத்துக்கள் சொன்னாலுமே வந்து அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உறுதியான உண்மையான தகவலாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தகவல்கள் எதையும் நம்ப வேணாம். நமக்கு வந்து கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இந்த வீக்லேயோ இல்லை அடுத்த வீக்லேயோ வந்து நமக்கு அஃபிஷியலாக வந்து என்ன அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கிடச்சிரும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இது போன்று தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.